அண்மை செய்தி. போற்றுதலுக்குரிய பி கே மூக்கையா தேவரின் 45வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுகவின் சார்பில் வீர அஞ்சலி செலுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண்குமார். போற்றுதலுக்குரிய திரு பி கே மூக்கையா தேவர் அவர்களின் 45வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் கழகத்தின் சார்பில் வீர அஞ்சலி செலுத்துதல் 6/9/2024 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் அரசியலிலும் பொது சேவை புரிவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களுக்கு அருந்துண்டு ஆற்றியவரும் கல்வி பணிகளில் அதிக நாட்டம் கொண்டவருமான போற்றுதலுக்குரிய திரு பி கே மூக்கையா தேவர் அவர்களின் 45வது நினைவு நாளான 6/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய திரு மூக்கையா தேவர் அவர்களுடைய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் அதே போன்று முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் அமைச்சரும் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளருமான திரு செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்களும் கழகத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அதே போன்று மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர் திரு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்களும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்களும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ் டி கே ஜக்கையன் எக்ஸ் எம்பி அவர்களும் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முருக்கோடை எம்பி ராமர் அவர்களும் மேலூர் தொகுதி திரு பி பெரியபுல்லான் என்ற செல்வம் எம்எல்ஏ அவர்களும் உள்ளிட்டோர் நினைவு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். திரு மூக்கையா தேவர் அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை மாநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.